ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கப் ஷேப்பு வந்து நிறையா பேருக்கு வந்து ஸ்டிச் பண்ணால் சரியாக வரல, அதாவது ஒன்றா ஃப்ளாட்டாக போயிடுது, ரொம்ப அதை சாரீ கட்டினாலுமே அது வந்து என்னமோ ரொம்ப இதாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நிறையா பேர் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா கப் ஷேப்பினுடைய பர்ஃபெக்ஷன் வந்து அப்போ உங்களுக்கு இன்னும் கரெக்டாக புரியல அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஏன்னா மெயினான, அதாவது நம்ம எப்போவுமே ஒரு ப்ராவே நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அது கரெக்டாக கப் ஷேப்பில் ஃபிட் ஆகி நீங்கள் அது மேலே ப்ளவுஸ் போட்டிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த மிஸ்டேக் வந்து வராமல் இருக்கும். நீங்கள் வந்து சைஸ் சரியில்லாமல் ஒரு இன்னர் வாங்கி போட்டுட்டு அது மேலே நீங்கள் என்ன தான் கரெக்டான ஒரு டாட் ஷேப் வச்சு க்ராஸ் வச்சு தைச்சாலும் அது என்னாகும் அப்படின்னா, நீங்கள் போடும்போது அது கரெக்டான ஒரு ஃபிட்டிங் தராது. அதாவது நம்மளுடைய உடம்பு என்ன, நம்மளுடைய கப் ஷேப் என்ன, அதனுடைய சைஸ் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரேசியர் வாங்குறது. அல்லது ஒரு சிலர் வந்து செஸ்ட் பெயின் அந்த மாதிரி இருக்க டைட்டாக கார்மெண்ட் போடக்கூடாதுன்னு டாக்டர் சஜஷன் அப்படிங்கிறனால அதை யூஸ் பண்ணாமல் இருக்கவங்களும் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கான கப் ஷேப் அப்படின்னா எப்படி அப்படிங்கிறது, இதெல்லாமே வந்து மெயினாக நம்ம வந்து ஸ்டிச்சிங்கில் பார்க்க வேண்டிய விஷயம். இப்போ நிறைய பேர் சொல்கிறது அளவு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க, அந்த அளவு ப்ளவுஸில் வந்து அவங்க போட்டாங்க அப்படின்னா கப் ஷேப் பர்ஃபெக்ஷன் கரெக்டாக இருக்குது, அதுவே நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குற ப்ளவுஸில் வந்து அது கரெக்டாக வரல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. லாஸ்ட்டாக கூட ஒருத்தங்க வந்து அதனுடைய இமேஜ் அனுப்பி அதனுடைய டவுட் கேட்டிருக்கீங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஃப்ளாட்டாக கப் ஷேப்பு, அதாவது கப்பு வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டக்கூடாது, ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் ஸ்ட்ரெயிட் கட் போடுவாங்க, அதாவது துணியை நேராக போட்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவாங்க. மற்றபடி கப் ஷேப் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து க்ராஸ் கட்டிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரெண்டில் இருக்கிற அந்த வீவிங், அதாவது துணியை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போடுறதுக்கும் க்ராஸாக போடுறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாக போடுறது வந்து நீங்கள் அந்த ப்ளவுஸ் நீங்கள் போடும்போது நம்மளுடைய செஸ்ட்டை வந்து அமுத்தி ப்ரெஸ் பண்ணி தான் நமக்கு காட்டும். அதுவே க்ராஸ் கட் அப்படிங்கும்போது நமக்கு வந்து எந்தெந்த இடத்துல லூஸ் தேவையோ, அதாவது எந்தெந்த இடத்துல கப் ஷேப்புக்கான லூஸ் தேவையோ அந்த இடத்துல வந்து கப் ஷேப்பை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அதாவது அந்த வீவிங்கினுடைய எக்ஸ்பெண்ட் அப்படி ஆகும். ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது வந்து நீங்கள் என்னதான் இழுத்தாலும் இழுக்க முடியாது, ஆனால் க்ராஸில் வச்சு இழுத்து பார்த்தீங்க அப்படின்னாவே நிறையாவே எக்ஸ்பெண்ட் ஆகும். அதுக்காக தான் இந்த க்ராஸ் கட் அப்படிங்கிற ஒரு மெத்தடையே வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஏன்னா அதாவது கப் ஷேப் இருக்கிறவங்க இல்லாதவங்க சின்னவங்க பெரியவங்க இப்படி எல்லாருக்குமே வந்துட்டு ஒரே மாதிரியான ஃபிட்டிங் வேணும் அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாருமே சூஸ் பண்ணுறது வந்து க்ராஸ் கட் ப்ளவுஸ் தான். ஒரு சிலர் வந்து கப்பு அவங்களுக்கு பெருசாக இருக்கும், அதாவது பிரஸ்ட் சைஸ் பெருசாக இருக்கும், அவங்க வந்துட்டு அந்த இன்னும் நான் வந்து க்ராஸ் கட் போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருக்குது, அதனால் அது வந்து நம்ம இது ஃப்ளாட்டாக போட்டால் தான் எனக்கு ஃபிட்டாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் ஸ்ட்ரெயிட் கட் போடுவாங்க. அப்போ என்னன்னா, பெரிய கப் ஷேப்பை வந்து ப்ரெஸ் பண்ணி காட்டும்போது நம்ம சாரீ கட்டும்போது ரொம்ப அது ஒரு ஆக்வர்டாக இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்கும். இதுதான் வந்து கப் ஷேப்பினுடைய இது. அப்படி இல்லாதவங்க ஷார்ப்பாக வேண்டாம் அப்படின்னா அந்த டாட்டை வந்து நம்ம பிளெண்ட் பண்ணுறதும் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் போடுறது இந்த மாதிரி மெத்தட் எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இன்னமுமே அந்த பேசிக் விஷயத்தில் டவுட்ஸ் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் தான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி சரி பண்ணணும். ஏன்னா கப் ஷேப் கரெக்டாக இல்லை அப்படின்னாவே கஸ்டமர் வந்து ஒரு சிலர் சொல்ல தயங்குவாங்க, ஒரு சிலர் வந்து ஓப்பனாகவே சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம், ஒரு சிலர் வந்து இவங்கக்கிட்ட சரியாக வரல நம்ம வேறு டெய்லர் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் அவங்களுக்கு வரும். அந்த கப் ஷேப் ஃபிட்டிங் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா மற்ற எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அவங்க உங்ககிட்ட சொல்லி கரெக்ட் பண்ணி உங்ககிட்டயே ரொட்டீனாக ப்ளவுஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இதுதான் வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த ஃபிட்டிங் வந்து அப்படிங்கிறது அவங்க போடும்போது ஃபீல் பண்ணுற ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நான் கப் ஷேப் கரெக்டாக பர்ஃபெக்டாக அவங்க கப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம உட்காரணும், அந்த டாட்ஸ் எல்லாம் கரெக்டான சென்டர் பாயிண்டில் இருக்கணும், அதே மாதிரி ஷோல்டர் கை இது எல்லாமே பார்க்கும்போது அவங்களுக்கு அது ஃபிட்டிங்காக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு அப்படின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸில் போனாலும் அவங்க திரும்ப உங்ககிட்ட வந்து தான், அதாவது லாங் லெக்கே இது போயிட்டால் கூட ஒரு கொரியர்லேயோ இல்லை டைரெக்டாக வந்தோ கூட உங்ககிட்ட தான் ஸ்டிச் பண்ணுவாங்க. அது வந்து பேசிக்கான விஷயம். இதில் வந்து நீங்கள் வந்து காஸ்ட் வைஸ் எல்லாம் ஒன்றும் வந்து அவங்க ரொம்ப இதாக பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஃபிட்டிங் தேவை. மற்ற கார்மெண்ட்ஸ் எப்படியோ தெரியாது, ஒரு சுடிதாரோ பாவாடை சட்டையோ இதெல்லாம் வந்து எங்கே வேணாலும் கொடுத்து அவங்க மாற்றிக்குவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஆனால் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டெய்லர் அவங்களுக்கு செட் ஆகிட்டாங்க அப்படின்னா எப்போவுமே அவங்கக்கிட்ட தான் தைப்பாங்க. அப்போ அதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பர்ஃபெக்ஷன் என்ன அப்படின்னா, அவங்க அந்த ப்ளவுஸ் போடும்போது ஃபஸ்ட்டு
அந்த ஒரு கை உள்ள போட்டு ஹூக் போடும்போதே அந்த ஃபிட்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போவே தெரியும் ஓகே இவங்க நமக்கு நல்லா தைச்சிருக்காங்க அப்படிங்கிறது. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் சொன்னால் அப்படி மட்டும்தான் புரியும். அப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, கஸ்டமர் உங்ககிட்ட வந்து ஒரு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க மைண்டில் என்ன இமேஜின் பண்ணிட்டு வர்றாங்க அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கணும். அதாவது வைட் நெக்காக வேணுங்கிறாங்களா, இல்லை க்ளோஸ் நெக்காக, அதாவது கழுத்து அகலமாக வேணுங்கிறாங்களா, ஷோல்டர் அகலமாக வேணுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஷோல்டர் அகலமாக வந்தால் கழுத்து க்ளோஸாக தான் வரும். ஏன்னா ஷோல்டர் அகலம் பெருசாகும்போது கழுத்தினுடைய அகலம் குறையும். இதுவே நெக்கு அகலமாக வேணும் அப்படின்னா தின் ஷோல்டர் வரும். இது வந்து பெரிய டிஃப்ரெண்ட். இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இதை வச்சு தான் அவங்களுடைய பின்னாடி பார்த்தீங்கன்னா எப்படி தான் தைச்சாலும் எனக்கு யூ ஷேப்பே வரல, ரவுண்டாக தான் வருது அப்படிம்பாங்க. ஓகே, அப்போ நீங்கள் ரவுண்டு யூ ஷேப்பாக வச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஷோல்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு அகலமாக இருக்குது அப்படிம்பாங்க. இப்போ இதில் அவங்கக்கிட்ட நம்ம புரிய வைக்க வேண்டிய என்ன விஷயம் அப்படின்னா, உங்களுக்கு பேக்கில் வந்து யூ ஷேப் கரெக்டாக வரணுன்னா ஷோல்டர் அகலமாக தான் வரும். அகலமாக, அதாவது நெக்கு வைடாக வேணும்னா தான் தின் ஷோல்டர் வரும். இது வந்து ரெண்டுமே மாற்ற முடியாத ஒரு விஷயம். இதை நீங்கள் அவங்களுக்கு புரிய வைக்கணும். அப்போ தான் வந்து அவங்க யூவாக கேட்குறாங்களா இல்லை ரவுண்டாக கேட்குறாங்களா அப்படிங்கிறத அவங்கள டிசைட் பண்ணி உங்களுக்கு ஒரு முடிவு சொல்லுவாங்க. இப்போ கப் ஷேப்பில் என்ன டவுட் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஒரு ஐக்கான் வரும். அதை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த ஒரு வீடியோவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எந்த ஒரு டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்கள். இப்போ வந்து இதில் என்ன கப் ஷேப் அப்படின்னா அதில் எப்படி நம்ம என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணனா சரியாக வரும் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ரண்ட் போர்ஷன். இதனோட டிராயிங் பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரெயிட்டாக தான் போட்டிருக்கேன். இப்போ இதுவே மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த கப் ஷேப்பினுடைய ஃபஸ்ட்டு வந்து மிடில் பாயிண்ட்டு. இப்போ வந்து இவங்களுக்கு செஸ்ட்டு வந்து ஒரு 38 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ராக்சிமேட்டாக 38, அதாவது டோட்டலாகவே 34 வந்து செஸ்ட் ரவுண்டு. அப்போ ஈஸ் அலவன்ஸ் கொடுத்து 4 இன்ச்சு கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து 39.5 வரும். அதாவது ஒரு ஒன் பக்கம், ஒரு பக்கம் நம்ம மெஷர் பண்ணும்போது 9.5 இன்ச் வந்து அவங்களுடைய செஸ்ட் ரவுண்டு வரும். அப்போ இவங்களுடைய பாடி அளவு என்ன அப்படின்னா 34 இன்ச்சு. இவங்களுக்கு கப் ஷேப் பெருசாக இருக்குது அப்படின்னா மிடில் செஸ்ட், அதாவது நார்மலாக இருக்கிற கப் ஷேப்புக்கு நீங்கள் செஸ்ட் ரவுண்ட் எடுத்தாலும் மிடில் செஸ்ட் எடுத்தாலும் ஒரே அளவாக தான் வரும். ஏன்னா இந்த சைடில் இருக்க ஆர்ம்ஸினுடைய மெஷர்மெண்ட்டு செஸ்ட்டுக்கு ஈக்குவல் ஆகிக்கும். அதே மாதிரி செஸ்ட் வந்து பெருசாக இருக்குது, நார்மலாக இல்லாமல் அப்நார்மலாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் செஸ்ட் ரவுண்ட் எடுக்கணும், அதாவது மிடில் செஸ்ட் எடுக்கணும். மிடில் செஸ்ட் அளவு எடுக்கும்போது இது வந்து மேலே எடுக்கிறத அப்பர் செஸ்ட்டுன்னு, நடுவில் எடுக்கிறத மிடில் செஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அப்போ அந்த மிடில் செஸ்ட்டினுடைய அளவை நம்ம 1/4 நீங்கள் பிரிச்சுட்டு இதில் எவ்வளோ வருதோ அதுதான் உங்களுக்கு சென்டர் பாயிண்ட்டு. இப்போ நான் எடுக்கிற அளவு பார்த்தா 34, இது வந்து நார்மல் செஸ்ட்டு தான். அப்படி பார்த்தா உங்களுக்கு கரெக்டாக 8.5 இன்ச்சு தான் இவங்களுக்கு மிடில் பாயிண்ட்டு வரும். 34 உடம்பு இருக்கவங்களுக்கு மிடில் பாயிண்ட்டு 8.5 இன்ச்சு. அப்படி இல்லாட்டி நீங்கள் கஸ்டமர்கிட்டையோ இல்லை உங்கள் ப்ளவுஸையோ ஷோல்டர்லேருந்து அதில் மிடில் பாயிண்ட் வரைக்கும் மெஷர் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அதனுடைய கேப் எவ்வளோ அப்படின்னா இதில் பாதி வச்சுக்கோங்க. இதில் 8.5 இதில் வந்து 4.25 வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட்டு உங்களுக்கு இங்கே வரும். இப்போ இதுதான் வந்து உங்களுக்கு செஸ்டினுடைய மிட் பாயிண்ட்டு. இதை சுற்றி நீங்கள் டாட் பிடிச்சா மட்டும்தான் கப் ஷேப் கரெக்டான இடத்துல உங்களுக்கு சீட்டிங் ஆகும். இப்போ இந்த அளவு நான் சொல்லியிருக்கேன், 34 அப்படின்னா அதை வந்து நீங்கள் மூணாக பிரிக்க சொல்லியிருக்கேன். மூணாக பிரிச்சிங்க அப்படின்னா ஒரு 11.5 அந்த மாதிரி வரும். 11.5 ப்ளஸ் 1 இன்ச்சு அப்படிங்கும்போது 12.5 வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு நம்ம எக்ஸஸாக வைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது தான் வந்து நம்மளுக்கு செஸ்டினுடைய அளவு. இது வந்து எக்ஸ்ட்ரா நம்ம டாட்டுக்காக விடுற எக்ஸ்ட்ரா போர்ஷன். இப்போ இதில் வந்து இப்போ இந்த அளவுக்கு நேராக இங்கே வந்து நம்ம ஒரு டாட் கொடுக்கணும். இங்கே வந்து இதுக்கு நேராக ஒரு டாட் கொடுக்கணும். இப்போ இதுதான் உங்களுக்கு மிட் பாயிண்ட்டு. இப்போ நீங்கள் தவறுதலாக இங்கே வச்சிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே ஃப்ளாட் ஆயிரும். இது இங்கே வரும்போது இந்த டாட்டும் இங்கே கீழே வந்துடும். அப்போ வந்து என்னாகும்னா அப்படியே ஃப்ளாட் ஆயிரும். அவங்களுக்கு எவ்வளோதான் எப்படி தான் கப் ஷேப் இருந்தாலும் அப்படியே ஃப்ளாட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க அது போடும்போதே அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சாரீ எல்லாம் கட்டினாங்கன்னா என்ன இப்படி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் வரும். அப்போ இந்த கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி தான் இதில் வந்து நம்ம டாட் பிடிக்கணும். இப்போ இங்கேருந்து வரும்போது இந்த இடத்துல 1 இன்ச் அப்படிங்கும்போது இப்படி வரும்.
அப்போ தான் வந்து இந்த மிடிலில் வந்து நமக்கு இந்த கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம டாட் கொடுக்க முடியும். சப்போஸ் இதை நீங்கள் மெஷர் கரெக்டாக பண்ண முடியாமல் இந்த டாட்டை மேலே கொடுத்து இங்கே பிடிச்சிட்டிங்கன்னா லைட்டாக கையை தூக்குனாவே என்னாகும் அப்படின்னா கப் ஷேப் வந்து மேலே ஏறிக்கும். இது வந்து இந்த மூணு மெஷர்மெண்ட்டில் இந்த மூணு டாட்டினுடைய டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் மிடில் செஸ்ட் எது, அதாவது செஸ்டினுடைய உயரம் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு வந்து ரொம்ப பெருசாக நீங்கள் யோசிக்கலாம் வேண்டாம். உங்களுக்கு மிடில் செஸ்ட் அளவு இருந்துச்சுன்னா 1/4 போட்டு வச்சுக்கோங்க. இல்லை செஸ்ட் ரவுண்ட் அளவு இருந்தாவே அந்த மிடில் செஸ்ட் எடுக்கலை அப்படின்னா செஸ்ட் ரவுண்டையே நீங்கள் 1/4 வச்சு இந்த இடத்துல நீங்கள் பாயிண்ட் வந்து குறிச்சிக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இது சென்டராக இருந்தால் மட்டும்தான் இந்த கப் ஷேப்பினுடைய இந்த சுற்றி இருக்கிற இந்த டாட்டு இங்கே வர டாட்டு எக்ஸ்ட்ரா டாட் போட்டிங்கனாலும் சரி உங்களுக்கு கப் ஷேப்பை வந்து கரெக்டாக என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். இப்போ நீங்கள் இதை கீழே கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் நீங்கள் இறக்குனா கூட கப் ஷேப் வந்து பதிஞ்ச மாதிரி ஆயிடும். அப்போ வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் வந்து வி பட்டி வைக்கும்போது, அதாவது ஹூக் பட்டி வைக்கும்போது ஒரு டாட் வைக்க சொல்லியிருக்கேன். அந்த டாட் வச்சா மட்டும்தான் உங்களுக்கு அந்த கப் ஷேப்பு இன்னும் ப்ரெஸ் ஆகாமல் கரெக்டாக அந்த பொசிஷன் வந்து அப்படியே தெரியும். இல்லாட்டி என்ன ஆகுனா இங்கே டாட் பிடிக்கலைன்னா அங்கேயும் ஒரு சுருக்கு உளுந்து அந்த கப் ஷேப்பை ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். இப்போ மெயினான ரீசன் கப் ஷேப்பினுடைய மிடில் வேணும், அதனுடைய டிஸ்டன்ஸ் வேணும். இந்த அளவு இதனுடைய பாதி இதில் நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த அளவு நமக்கு மெயினாக தேவை. நம்ம செஸ்ட் ரவுண்டை வந்து 3 பிரித்து 1 இன்ச் சேர்த்த சொல்லியிருக்கேன். அதை வச்சிங்கன்னாவே உங்களுக்கு ஃப்ரண்ட்டினுடைய உயரம் வந்துடும். இப்போ இந்த அளவெல்லாம் வச்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு கப் ஷேப் தப்பாக வருமானா கண்டிப்பாக வராது. ஏன்னா இப்போ அதே மாதிரி இது வந்து இந்த பொசிஷன் எப்போவுமே மாறக்கூடாது. நெக்கினுடைய அளவு இது வரைக்கும் இறங்கலாம், இது வரைக்கும் கூட இறங்கலாம், ஆனால் இந்த மிடில்ங்கிறது மாறக்கூடாது. இது ரொம்ப இறங்குது, இங்கே தெக்க டிஸ்டன்ஸ் கரெக்டாக வரலன்னா ஒரு பாயிண்ட் இறக்கிக்கலாம். அதாவது ரொம்ப லோ நெக்காக இருக்குது, அதை வந்து செஸ்டில் மிடிலில் வந்து ஏன்னா அவ்வளோ லோவாக போட்டால் அந்த டாட்டுக்கும் அந்த நெக்குக்கும் அது கண்டிப்பாக ஏதோ ஒரு சுருக்கம் வரதான் செய்யும். இந்த அளவுக்கு வருது உங்களுக்கு நெக்கு அப்படின்னா இந்த மிடிலில் வந்து லைட்டாக, ஆனால் இந்த சென்டர் வந்து கொஞ்சம் மட்டும் இறக்கலாம், ஒரு 1/4 இன்ச் இறக்கலாம். அதுக்கு மேலே இறக்குனீங்கன்னா கப் ஷேப் வந்து பதிஞ்ச மாதிரி ஆயிரும். நம்ம எவ்வளோதான் ரிஸ்க் எடுத்து தைச்சாலும் மற்ற ஃபினிஷிங் எல்லாம் நீட்டாக கொடுத்தாலும் செஸ்ட் ரவுண்டு கரெக்டாக இருக்குது, இடுப்பு கரெக்டாக இருக்குது, ஆம் ஹோல் கரெக்டாக இருக்குது, ஷோல்டர் ஃபால் கூட வரல, எல்லாமே ஓகே, ஆனால் கப்பு வந்து கரெக்டாக வரல அப்படிங்கிறது தான் பெரிய மைனஸாக இருக்கும். அதனால் நீங்கள் நெக்கு எதுவாக இருந்தாலும் கப் ஷேப்பு தான் ஃபஸ்ட்டு மைண்டில் இருக்கணும். ஒரு கஸ்டமர் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு அளவு எடுக்கும்போது அவங்க வந்து அந்த கப் ஷேப் வந்து எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு உங்களுக்கு அவங்க ஏற்கனவே போட்டிருக்கிற ப்ளவுஸ் வந்து ஃப்ளாட்டாக ஒரு மாதிரி ரொம்ப சேகிங்கான ப்ரெஸ்டில் போட்ட மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் மெஷர்மெண்ட்டை வச்சு அதை கரெக்டான பொசிஷனுக்கு மாற்றி ஸ்டிச் பண்ணி கொடுத்து தான் ஆகணும். அப்படி பண்ணினா தான் அது அவங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அவங்க போட்டிருக்க ப்ளவுஸ் கூட அவங்களுக்கு அது எனக்கு இது கொஞ்சம் சரியாக இல்லைங்க, நீங்கள் சரியாக வச்சு கொடுங்க அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதை நீங்கள் பண்ணி கொடுக்கணும். எந்த ஒரு ப்ளவுஸை எந்த ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் நீங்கள் பண்ணினாலும் அது உங்கள் ப்ளவுஸில் பண்ணி நீங்கள் போட்டு பாருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். உங்கள் உடம்பு பெருசாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, லீனாக இருக்கீங்க, சின்னதாக இருக்கீங்க, எனக்கெல்லாம் போட்டால் ஃபிட்டிங்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எந்த ஒரு விஷயமுமே கிடையாது. எப்பேற்பட்ட உடம்புக்குமே நம்ம ஃபிட்டிங்காக நம்ம ப்ளவுஸ் எப்படி தைச்சு போடணும் அந்த ஸ்டைலுக்கு அப்படிங்கிறத தான் நம்ம டெய்லரிங்கில் வந்து நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். எந்த ஒரு சேஞ்சஸ் நீங்கள் வந்து ஒரு 4th டாட் பிடிச்சி, இப்போ வரைக்கும் 3 டாட் தாங்க எல்லாருக்கும் பிடிச்சி கொடுத்தேன், இப்போ 4th ஒரு டாட் பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த 4th டாட் பிடிச்சி உங்கள் ப்ளவுஸில் நீங்கள் போட்டு பாருங்கள். அதாவது நமக்கு நாமே கரெக்ட் பண்ணணும் நிறையா விஷயங்கள். ஒரு நெக்காக, ஒரு ஷோல்டராக, ஒரு ஃப்ரண்ட்டில் இங்கே வந்து 1/4 இன்ச் தாங்க வெட்டுறேன், மறுபடியும் லூஸ் வருதுங்கிறாங்க, நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்து கட் பண்ணுறேன் அப்படின்னா அது உங்கள் ப்ளவுஸில் பண்ணி பாருங்கள். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். இந்த இதுவே கூட நான் கொஞ்சம் இப்படி மேலே ஏற்றி கட் பண்ண சொல்லியிருப்பேன், அது அந்த மாதிரி அந்த டாட்டு இது எதுவாக இருந்தாலும் உங்களுடைய ஓன் ப்ளவுஸில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு அதுலேயே 100% ஒரு நம்பிக்கை வரும், கரெக்டாக இருக்குது, இது நம்ம யாருக்கு தைச்சாலும் கரெக்டாக தான் வரும். இது வந்து ஒரு முக்கியமான விஷயம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நார்மல் ப்ளவுஸில் கூட தைக்கலாம், லைனிங் ப்ளவுஸில் தைக்கலாம், ஆனால் உங்களுக்கு நீங்களே தைச்சி போட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அதை வந்து நீங்கள் அடுத்தவங்களுக்கு நம்பிக்கையாக அதை வந்து நீங்கள் சொல்ல முடியும். ஏன்னா இல்லாட்டினா உங்களுக்கே அது டவுட் வரும், இப்படி வச்சு கொடுத்தா சரியாக வருமா அப்படிங்கிற டவுட் வரும். அப்படி இல்லாமல் நீங்களே தைச்சி போட்டதுக்கப்புறம் அதை கொடுத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு அதில் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஏன்னா அதுக்கு தான் நம்ம வந்து டெய்லரிங்கில் வந்து எந்தெந்த ஒரு புது புதுசாக ஒரு ப்ளவுஸ் வந்தாலும் நம்ம மாடல் மாடலாக போடணுங்கிறது இல்லை,
மாடலுங்கிறது வந்து பேட்ச் ஒர்க் தான். மற்றபடி க்ளோஸ் நெக்கு, போட் நெக்கு, ஹை நெக்கு அதெல்லாம் எந்த ஏஜில் இருக்கவங்க வேணாலும் போடலாம், அது வந்து தப்பு கிடையாது. அதனால் நீங்கள் முதல்ல அதை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும், ஓ இது இவ்வளோ விஷயம் இதில் இருக்கா, இந்த ஒரு சின்ன விஷயம் தான் நம்ம சேஞ்ச் பண்ணோம், இதில் இவ்வளோ ஒரு அவுட்லுக் நமக்கு கிடைக்குது அப்படின்னா அதை கஸ்டமருக்கு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கலாம். அதே மாதிரி தான் நெக்கு, ஷோல்டர் அகலமாக வைக்கிறது, சின்ன கொஞ்சம் பெருசாக வைக்கிறது, அந்த மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டும். அடுத்தது என்ன நீங்கள் கவனமாக பார்க்கணும் அப்படின்னா, ஷோல்டர் வந்து கரெக்டாக வைக்கிறோமா அப்படிங்கிறது. ஷோல்டர் வீடியோ தான் நான் கடைசியாக நான் போட்டிருக்கேன். லாஸ்ட் வீடியோக்கு முன்னாடி வந்து ஷோல்டர் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும், அது எந்த மாதிரி உடம்புக்கு எப்படி வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்ஸ் நான் சொல்லியிருக்கேன். அதுவும் இந்த கப் ஷேப்பும் நீங்கள் முதல்ல கரெக்ட் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுடைய ப்ளவுஸில் நீங்கள் தைக்கிற எல்லாமே ஃபினிஷிங் வந்து நீட்டாக தான் வரும். அதே மாதிரி இப்போ கை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணும்போது இந்த கரெக்டாக இந்த ஷோல்டர்கிட்ட வந்து அந்த ஒரு வளைவு வந்து வரக்கூடாது. அந்த இடம் பார்க்கும்போது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும். நிறைய பேர் தைக்கும்போது ஒரே அரை இன்ச்சிலேயே தைச்சிட்டு வருவாங்க. அந்த ஷோல்டர்கிட்ட வரும்போது என்ன ஆகுனா அதுக்கு ஒரு கால் இன்ச்சாக குறைஞ்சிரும். போடும்போது பார்த்தா இந்த இடத்துல இப்படி ஒரு கொங்கலையாட்டம் தூக்கிட்டு இருக்கும். அந்த மிஸ்டேக் வரவே கூடாது. அது அந்த இடத்துல அது ஸ்ட்ரெயிட்டாக வரணும். பாடியில் நம்ம போடும்போது இந்த இடம் அழகாக பதிஞ்ச மாதிரி வரணும். எல்லாருக்குமே மெயினாக நம்மளை பார்த்த உடனே அவங்களுடைய ப்ளவுஸில் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய முதல் விஷயம் அவங்களுடைய ரைட் சைடு ஷோல்டர் ஆம் தான். அதாவது ஷோல்டர் சைடும் இந்த ஸ்லீவ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்தவங்க நம்மளை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இம்ப்ரெஸ் ஆகிற விஷயம். அது கரெக்டாக இருந்தால் தான் மற்ற இதெல்லாமே நமக்கு பேக் லென்த்து, பேக் நெக்கு எல்லாம் எப்படி போட்டிருக்காங்க, பார்த்த உடனே இவங்க நல்லா நீட்டாக போட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இந்த ஷோல்டரில் தான் தெரியும். அதனால் ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போதும் சரி, நெக்கு ஷோல்டர் வைக்கும்போதும் சரி, எல்லாமே கொஞ்சம் கவனமாக பாருங்கள். நான் இப்போ சொல்லி கொடுக்குற எல்லா மெத்தடுமே ஒரு நார்மலாக தைக்கிற ப்ளவுஸை விட கொஞ்சம் ஸ்டைலாக, ஒரு சீரியலில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஒரு சீரியலில் ஒரு சினிமாவில் இவங்கெல்லாம் பார்த்தா ப்ளவுஸ் இப்படி போட்டிருக்காங்களே நம்ம தைக்கிற ப்ளவுஸ் ஏன் அப்படி வரல அப்படிங்கிற மாதிரியாக யோசிக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன். அதனால் இதை நீங்கள் யூஸ் பண்ணி அவங்கவுங்க அந்தந்த இதில் வந்து ப்ளவுஸ் போட்டு பாருங்கள். கம்பல்சரி உங்களுக்கு அதில் வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா இப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம காலத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம மாற்றிக்கிட்டு தான் வரோம். அப்படி மாறின விஷயங்களில் தான் இப்போ நம்ம இருக்கிற இந்த ப்ளவுஸுமே, போட் நெக்லேருந்து ஹை நெக்லேருந்து எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஆனால் எப்போவுமே ரெகுலராக போடுறது ரவுண்ட் நெக்கு, ஒயிட் நெக்கு, தின் ஷோல்டர், இதை தான் வந்து ஸ்லீவ் பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாமே எல்போ மேக்ஸிமம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்போ அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஆப்டாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. அது ஸ்லீவுனுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறவங்களா இருக்கணும். ஒரு சிலருக்கு இதில் இது போட்டால் எனக்கு செட் ஆகலை அப்படின்னு விட்டுருவாங்க. அப்போது நம்ம கவனமாக எப்போவுமே எனக்கு தெரிஞ்ச நான் சின்னதாக இருக்கும்போது இருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற ஒரே மாடல் என்ன அப்படின்னா, தின் ஷோல்டர், வைட் நெக்கு, ரவுண்ட் நெக்கு, இது வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் இப்போ வரைக்கும் இருக்குது. அதனுடைய ஷேப் வேணால் மாறிட்டுருக்கு. முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா போட் ஷேப்பில் வரும், இப்போல்லாம் நல்லா பார் ரவுண்டில் போடுறாங்க தின் ஷோல்டர். இந்த மாதிரி இதெல்லாமே நிறைய விஷயங்கள் நம்ம இன்னுமே நம்ம ஃபாலோ பண்ணி தான் இருக்கோம். ஸ்டிச்சிங் ஃபீல்டில் எல்லா ட்ரெஸ்ஸஸ் தைக்கிறதுமே ரொம்ப ஈஸி. ஆனால் ப்ளவுஸ் ஃபிட்டிங் கொண்டு வரது மட்டும்தான் நம்மளுடைய திறமைக்கு ஒரு சவாலாகவே இருக்கும் எப்போவுமே. அதனால் அதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா, ஆனால் அதில் ரொம்ப பெரிய கஷ்டமோ பெரிய விஷயமோலாம் எதுவுமே கிடையாது. அதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா வேறு எந்த கார்மெண்ட்ஸாக இருந்தாலும் உங்களால் ஃபிட்டிங்காக நல்லாவே தைக்க முடியும் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே நிரந்தரமான ஒரு உண்மை. ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு எனக்கு எல்லாமே தெரியும், ப்ளவுஸ் தைக்க எனக்கு வராது, அதனால் நான் விட்டுட்டேன் அப்படிம்பாங்க. அப்படி சொல்லக்கூடாது. அந்த ப்ளவுஸை நம்ம ஃபினிஷிங்காக யாருக்காக இருந்தாலும் தைச்சு கொடுத்தோம் அப்படின்னா மட்டும்தான் அது. நம்ம வந்து ப்ளவுஸ் அப்படிங்கிறத வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க. எந்த ட்ரெஸ்ஸஸ்னுடைய கலாச்சாரம் மாறினாலும் ப்ளவுஸ் அப்படிங்கிறது லாங் லாஸ்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் ப்ளவுஸை வந்து ஒதுக்கி வச்சவங்க கூட இதுக்கு மேலே அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த ப்ளவுஸை தைக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு ஆர்வத்தை காட்டுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வந்த விஷயம் கப் ஷேப்பினுடைய அளவு, அதை வந்து நீங்கள் கரெக்டாக வைங்க. எந்த ஒரு அதில் அட்ஜஸ்ட் பண்ணி இதில் அட்ஜஸ்ட் பண்ணி அதை சாகிங்காவோ அல்லது மேலே கொண்டு போயிட்டிங்கனாவோ ப்ராப்ளம். அதனுடைய மிடில் கண்டுபிடிச்சி கரெக்டாக அதை சுற்றி கிளாத் வர்ற மாதிரி, அந்த கப் வர்ற மாதிரி நீங்கள் தைச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ப்ளவுஸினுடைய ஃபிட்டிங் கப் ஷேப் லூஸாக இருந்தால் தான் ஷோல்டர் ஃபால் வரும், அதுவும் ஒரு காரணம். அதனால் அதையும் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த விஷயம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் கேட்கணும், இதில் இன்னும் சில விஷயங்கள் புரியல அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.